श्रीमनोतनरंगनाहरत्रारब्धात्म विद्यालयम् श्रीमनोतनलक्ष्मणहरत्रसंप्राप्त दुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसंतरसुतालक्ष्यात्मयोगाम्चितम् श्रीमनोतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयासपदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रहार्यं भजामस्वात्मसंपदम् यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रान्तबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः यतिराजसप्ततिले एट्टावद् ஸ்லோகத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் ஆளவந்தாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். உபதேச பரம்பரையிலே எம்பெருமான் பிராட்டி விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் உயர்கொண்டார் மனக்கால் நம்பி அதன் பிறகு ஆளவந்தார் இந்த இடத்தை அலங்கரிக்கின்றார். ஆளவந்தாருக்கு பிறகு பெரிய நம்பிகள், அதன் பிறகு யாரை குறித்து சுவாமி தேசிகன் இந்த விஜயராஜ சப்தத்தி என்னும் ஸ்தோத்திரத்தை இயற்றினாரோ அவரை பற்றி 10வது ஸ்லோகத்திலிருந்து 72வது ஸ்லோகம் வரையிலும் அவரை பற்றி தெரிவிக்கின்றார். 8வது ஸ்லோகத்திலே ஆளவந்தாரை ஸ்தோத்திரம் செய்கிறார் சுவாமி தேசிகன். விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது விருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிக்மஹ ஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ. விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது விருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிஹ்மஹ ஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ. விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது விருந்தாவனே. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் ஆளவந்தாரையும் கண்ணனையும் ஸ்தோத்திரம் செய்வதாக இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு விதமான அர்த்தங்கள். எம்பெருமான் கண்ணனையும் சுவாமி தேசிகன் இதில் மிக அழகாக தெரிவிக்கின்றார். சுவாமி தேசிகனுக்கு ஆளவந்தாரிடத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாடு இதில் நன்றாக தெரியும்படி சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை அமைத்திருக்கின்றார். இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சுவாமி தேசிகன் ஆளவந்தாருடைய சரித்திரம் முழுவதையுமே வெளிப்படுத்துகின்றார். எப்படிப்பட்டவர் ஆளவந்தார் என்பதை இந்த ஸ்லோகமானது தெரியப்படுத்துகின்றது. ஆளவந்தார் அருளி செய்த கிரந்தங்களின் பெருமைகள், ஆளவந்தார் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆற்றிய மிகப்பெரிய ஒரு தொண்டு, ஆளவந்தாருக்கு இருக்கக்கூடிய சிஷ்ய பரம்பரைகள் இவற்றை மிக அழகாகவே தெரிவித்திருக்கிறார் சுவாமி தேசிகன். நாதமுனிகளுக்கு திருப்பேரனாக அவதரித்தவர் ஆளவந்தார். நாதமுனிகளின் குமாரரான ஈஸ்வர பட்டாழ்வானின் திருக்குமாரர் ஆளவந்தார். இவர் கிபி 917 வீரநாராயணபுரத்தில் சொட்டை குலத்தில் தாத்ரு வருஷத்தில் ஆடி மாசம் உத்ராசாடா திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தவர் ஆளவந்தார். ஹரிபக்தருடைய அம்சத்திலே அவதரித்தவர். இவர் மணக்கால் நம்பியிடம் மந்திரோபதேசத்தையும் வேதாந்த காலக்ஷேபத்தையும் பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் ஸ்தோத்திர ரத்னம், ஆத்மசித்தி, ஈஸ்வர சித்தி, சம்பித் சித்தி, ஆகம பிராமாண்யம், புருஷ நிர்ணயம், கீதார்த்த சங்கிரகம், மாயாவாத கண்டனம்,
சதுஸ்லோகி என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரந்தங்களை இவர் அருளி செய்துள்ளார். ஸ்தோத்திரத்திலே எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் விஷயமாக 65 ஸ்லோகங்களை எழுதியவர். சதுஸ்லோகியிலே பிராட்டி விஷயமாக 4 ஸ்லோகங்களை அருளியுள்ளார். ஆத்ம சித்தி, சம்மித் சித்தி, ஈஸ்வர சித்தி என்று சொல்லக்கூடிய சித்தி திரயத்திலே விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை அதில் தெரிவித்திருக்கிறார். இவருக்கு தகப்பன, இவருடைய சீடர்கள் 15 பேர் இருந்தார்கள். பெரிய நம்பியும் அதில் முக்கியமான ஒருவர். அடுத்த இடத்தை அலங்கரிக்க போறவர் பெரிய நம்பிகள். தகப்பனார் இவருக்கு இட்ட பெயர் யமுனை துறைவர். இவர் மகாபாஷ்ய பட்டரிடம் சாமானிய சாஸ்திரங்களை கற்று வந்தார். அப்பொழுது சோழ நாட்டிற்கு ராஜாவாக இருந்த ஆக்கியாழ்வான், ஆஸ்தான வித்வானாக ஆக்கியாழ்வான் அந்த இடத்திலே எழுந்தருளி இருந்தார். சோழ நாட்டு அரசரிடம் ஆக்கியாழ்வான் என்று சொல்லக்கூடிய ஆஸ்தான வித்வான் என்ற மகா பண்டிதர் எழுந்தருளி இருந்தார். வித்வான்கள் சோழ நாட்டு ராஜாவுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று ஒரு கட்டளை. அப்படி இல்லை என்றால் வாதத்திலே ஜெயிக்க வேண்டும் என்பது அங்கு ஏற்பட்ட ஒன்று. எனவே மகாபாஷ்ய பட்டருக்கு அரசாங்கத்திடமிருந்து ஒரு ஓலை வந்தது, கப்பம் கட்ட வேண்டும், அப்படி இல்லை என்றால் தங்களோடு வாதம் புரிய வேண்டும் என்று ஒரு ஓலை வந்தது. யமுனை துறைவர் அந்த ஓலையை கிழித்து எறிந்தார். கிழித்து எறிந்துவிட்டு அந்த அரசவைக்கு, நாங்கள் வெறும் கவிகள் அல்ல, வெறும் சாமானிய சாஸ்திரங்களை கற்றவர்களும் அல்ல, பிரதிவாதியாக இருக்கக்கூடிய மத யானையின் மத்தகத்தை பிளக்கும் ஆற்றல் உடையவர்கள் என்று எழுதி அனுப்பினார் அந்த யமுனை துறைவர். அதை பார்த்த ராஜா இவரை வாதத்துக்கு வரும்படி பணித்தார். வாதத்திற்கு வரும்படி பணித்தவுடனே காவலர்கள் இவரை வாதத்திற்கு வரும்படி அழைத்தார்கள். அப்படி அழைப்பு விடுத்தவுடன் அதையும் கிழித்தெறிந்துவிட்டு யமுனை துறைவர் மகாவித்வான்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு தண்டிகையை அந்த யமுனை துறைவருக்கு அனுப்பினால் அவர் எழுந்தருளுவார் என்று ராஜபத்னியானவள் ராஜாவிடம் தெரிவிக்க, ராஜபத்னி சொல்படி கேட்ட ராஜா மகாவித்வான்களுக்கு அனுப்பக்கூடிய தண்டிகையை மகாபாஷ்ய பட்டாழ்வாருக்கும் ஆளவந்தாருக்கும் அனுப்பி வைத்தார். அதில் ஏறிக்கொண்டு அரசவைக்கு வந்தவர் ராணி ராஜாவை பார்த்து என்று சொன்னார், ஆளவந்தார் அதாவது யமுனை துறைவர் இந்த வாதத்திலே ஜெயித்தால் அவருக்கு பாதி ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்று ராணி சொல்ல, அதற்கு செவிசாய்த்த ராஜா கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று தங்களுடைய ஆஸ்தான புலவர்களுக்கு கட்டளையிட்டான். இவரை எப்படியாவது வாதத்திலே ஜெயிக்க வைக்கும். அவர்களும் வாதத்திற்கு தயாரானார். ஆளவந்தாரும் யமுனை துறைவரும் அவாதத்திற்கு தயாரானார். சோழ நாட்டு அரசருடைய அந்த ஆஸ்தான வித்வான்கள் எதை தெரிவிக்கிறார்களோ அதை மறுக்க வேண்டும் என்பது இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. அதிலே அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்கள் தெரிவிப்பதை இவர் மறுக்க வேண்டும். அவர்கள் தெரிவித்த 3 விஷயங்கள், இந்த ராஜா சார்வபௌமர், இந்த ராணி தர்மபத்னி, என்னுடைய மாதா மலடி அல்ல என்று சொல்ல வேண்டும். இதை என்னுடைய மாதா மலடி அல்ல, இதை மறுக்க வேண்டும். இந்த 3 மறுத்தார் யமுனை துறைவர். ராஜா சார்வபௌமர் அல்ல என்று சொன்னார்.
எதிரிலே வீற்றிருக்கக்கூடிய ராஜாவை பார்த்து நீங்கள் சார்வபௌமர் அல்ல என்று சொன்னால் ராஜாவிற்கு எப்படி கோபம் வரும்? அதை பொருட்படுத்தாமல் சாஸ்திரத்திலே சொன்ன விஷயத்தை மேற்கோள் காட்டி சார்வபௌமர் என்றால் ஆழிசூழ் உலகமெல்லாம் ஒருவன் ஆளுகின்றான் என்றால் அவனே சார்வபௌமன் என்று பொருள். இந்த ராஜா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்கு ராஜாவாக இருப்பதால் இவர் சார்வபௌமன் அல்ல என்று சொன்னார். கம்பனும் ராமாயணத்திலே கைகேயினுடைய வார்த்தையை அழகாக தெரிவிக்கிறார். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. வால்மீகி ராமாயணத்திலும் சுந்தரகாண்டத்திலும் இந்த விஷயங்கள், கிஷ்கிந்தா காண்டத்திலும் இந்த விஷயங்கள் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சமுத்திர பர்யந்தம் இவர்களுடைய ராஜ்யம் உள்ளதாக. அப்படி சமுத்திர பர்யந்தம் எல்லையை கொண்ட ராஜாக்கள் ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்களுக்கே சார்வபௌமர் என்ற வார்த்தையானது பொருந்தும் என்று சொல்லுவார். இந்த ராணி தர்மபத்ரி பதிவிரத்தை அல்ல. ஏனென்றால் இந்த ராஜாவை மணப்பதற்கு முன்னால் விவாகத்திலே விவாக மந்திரங்கள் கந்தர்வர்களை மணப்பதாக சொல்லுகின்றன. அப்படி இவரை மணப்பதற்கு முன்னால் கந்தர்வர்களை மணப்பதினால் இந்த ராணி பதிவிரத்தை அல்ல என்பது நிரூபணமாகிறது. ஒரே ஒரு மகனை பெற்றால் அவள் மலடியே, தனி மரம் தோப்பு ஆகாது என்று ஒரு பழமொழி உண்டு. அதன்படி ஒரு மகனை பெற்றால் அவள் மலடி என்றே சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் மே மாதா வந்தியா என்பதையும் என்னுடைய அம்மா மலடி என்பதையும் நிரூபித்தார். சோழ நாட்டு அரசருடைய புலவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயத்திற்கு இவர் மறுப்பு தெரிவித்தபடியினால் இவர் ஜெயித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட ராஜா பாதி ராஜ்யத்தை இவருக்கு அளித்தார். ராணி இவரை பார்த்து நமஸ்கரித்து என்னை ஆள வந்தீரோ என்று அவர் தெரிவித்தார். அதிலிருந்தே இவருக்கு ஆளவந்தார் என்ற திருநாமமானது சூட்டப்பட்டது. அதிலிருந்தே இவருக்கு ஆளவந்தார் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. இந்த ஸ்லோகம் மிக அழகாக, மிகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனேஸ்திதம் என்ற இந்த ஸ்லோகம், சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்ட இந்த ஸ்லோகம் மிகவும் ஸ்லேடையாக அமைந்துள்ளது. தீர்த்தம் என்ற சொல்லானது தண்ணீரையும் குறிக்கும், ஆச்சாரியனையும் குறிக்கும். யமுனையினுடைய வெள்ளத்திலே மிகுந்த கோடை காலத்திலே துன்புற்றவன் யமுனையினுடைய வெள்ளத்திலே மூழ்கி மகிழ்ந்தான் என்றால் அவன் படக்கூடிய ஆனந்தம் அளவில்லாதது. அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சி யமுனையினுடைய வெள்ளத்திலே கடும் கோடை காலத்திலே ஒருவன் மூழ்கினான் என்றால் அவன் அடையக்கூடிய ஆனந்தம் அப்படிப்பட்ட ஆனந்தம். அதுபோல ஆச்சாரியனுடைய நற்குண பண்புகளை நன்றாக தியானித்து அவருடைய குண கடலிலே மூழ்கி மகிழ்ந்தால் அதைவிட அளவில்லா ஆனந்தத்தை உடையது வேறு ஒன்றுமே கிடையாது. ஏற்றி மனத்தழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி முகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. சுவாமி தேசிகனும் தன்னுடைய ரகசிய திரைசாரத்திலே மிக அழகாக தெரிவிக்கின்றார். ஆச்சாரியனுடைய குணங்களை போற்றி நாம் நம்முடைய ஜீவனத்தை சாஃபல்யமாக்க வேண்டும். யமுனை நீரானது பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய திருநாட்டின் வழியே ஓடுகின்றது. அது சாதுவான நீர். அது எல்லோருக்கும் சாதுவாக இருக்கக்கூடிய, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நீர். முதலில் அங்கு காளியன் என்ற ஒரு சர்ப்பமானது
தன்னுடைய குடும்பத்தாரோடு வசித்தது. அது அந்த வசித்த காரணத்தினால் மற்ற ஜீவராசிகள் அந்த நீரை உபயோகிக்க முடியாமல் போன காரணத்தினால் கண்ணன் அந்த சர்ப்பத்தை ஒழித்து இந்த யமுனை நீரை அனைவரும் உபயோகிக்கும்படி செய்தான். சாது பிருந்தாவனே ஸ்திதம் கண்ணன் விஷயமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம், ஒரு அர்த்தம். அளவந்தாரும் சாதுக்களை ரட்சித்தார். பெரிய நம்பிகள் மூலமாக சீபாஷ்யகாரரை ஆதரித்து இன்றளவும் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை தழைக்க வைத்த பெருமையானது அளவந்தாரையே சேரும். கண்ணன் எப்படி காளியனை விரட்டி அடித்து பிருந்தாவனத்திலே இருக்கக்கூடிய சாதுக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினானோ, அதுபோல கலியுகத்திலே இருக்கக்கூடிய, கலியுகம் என்பது ஒரு கோர விஷ சர்ப்பத்திற்கு சமமானது. ராமகதா கலி பன்னக பரணி, மிக அழகாக புரந்தரதாசருடைய ஒரு கீர்த்தனை. ராமகதை கலியுகம் என்று சொல்லக்கூடிய கோர சர்ப்பத்தை நீக்க வல்லது என்று சொல்கிறார். அதுபோல கலியுகம் என்ற சர்ப்பத்தை விரட்டி அடித்தவர் இந்த யமுனை துறையவர். அந்த யமுனை துறைவன் காளியனை விரட்டி அடித்து சாதுக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினான். இந்த யமுனை துறைவர் சாதுக்களை ரட்சித்தார். கலியுகத்திலிருந்து, பிரகிருதி மண்டலத்திலிருந்து விடுபட்டு எம்பெருமான் திருவடிகளை அனைவரும் ஆசிரிக்கும்படி செய்தவர் இந்த யமுனை துறைவர். ஆதலால் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே தெரிவிக்கிறார். எத்த கிருஷ்ண கிருதாதரா என்று ஒரு வாக்கியம் உள்ளது. நாதமுனிகளுடைய முன்னோர்கள் ஒருவர் கண்ணனை விபவத்திலும் சேவித்தவர். கண்ணன் எழுந்தருளிய போது அவரை தண்டனிட்டு சம்சாரத்திலிருந்து உஜ்ஜீவிக்கக்கூடிய அந்த முறையை கேட்டு அறிந்தார். அதற்கு எம்பெருமான் கண்ணன் ஒரு அர்ச்சாவதார விக்கிரகத்தை பண்ணி என்னை ஆராதிக்க வேண்டும் என்று நாதமுனிகளுடைய முன்னோருக்கு தெரிவித்தான் கண்ணன். அப்படி அது முதற்கொண்டு எம்பெருமான் கண்ணனை விபவத்திலே ஆராதித்தவர்கள் ஆளவந்தார் வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆளவந்தாருக்கு பிறகு அதை ஆராதித்தவர் பெரிய திருமலை நம்பிகள், நாதமுனிகள், ஈஸ்வர பட்டாழ்வார். ஈஸ்வர பட்டாழ்வாருக்கு பிறகு ஆளவந்தார். ஆளவந்தாருக்கு பிறகு அதை ஆராதித்தவர் பெரிய திருமலை நம்பிகள். பெரிய திருமலை நம்பிகளுக்கு பிறகு அதை பாஷ்யகார் ஆராதித்தார். பாஷ்யகாரருக்கு பிறகு அதே கண்ணன் இன்று அகோபில மடத்திலே எழுந்தருளியிருக்கின்றான் என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. மணக்கால் நம்பியின் மூலமாக இவர் உபதேசம் பெற்றவர். மணக்கால் நம்பி சரித்திரத்திலே நாம் அதை பார்த்தோம். தூதுவளை கீரை மூலமாக மணக்கால் நம்பியின் இடத்திலே இவர் மந்திரோபதேசத்தையும் வேதாந்த காலக்ஷேபத்தையும் பெற்றவர். இவர் பக்தியோகம் என்று சொல்லக்கூடிய இவருடைய குல தனம் நாதமுனிகளால் ஏற்படுத்தப்பட்ட இவருடைய குல தனமானது குருகை காவலப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியனிடத்திலே இருந்தது. நாம் மணக்கால் நம்பி இவருக்கு மந்திரோபதேசங்களை செய்து வைத்து வேதாந்த காலட்சேபத்தையும் அருளிய பின்னர் உங்களுடைய குலதனமாக இருக்கக்கூடிய பக்தி யோகத்தை நீர் குருகை காவலப்பன் என்ற ஆச்சாரியனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். வீரநாராயணபுரத்திலே எழுந்தருளி இருந்த குருகை காவலப்பன் இன்றும் உள்ளது. குருகை காவலப்பன் என்ற ஒரு க்ஷேத்திரத்திலே வீரநாராயணபுர பெருமாள் சன்னதி உள்ளது. மிகப்பெரிய கோவில். பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே வீரநாராயணன் மிக அழகாக எழுந்தருளி இருக்கின்றார். அந்த க்ஷேத்திரவாசி குருகை காவலப்பன். அவரிடத்திலே ஒரு விசேஷ சக்தி இருந்தது. பிரதிதினம் அவர் பக்தி யோகத்திலே தியானித்திருக்கும் பொழுது அவருடைய தியானத்திலே கண்ணன் நாட்டியமாடுவான். அவரை மட்டுமே பார்த்து கொண்டு நாட்டியமாடுவான் கண்ணன். அந்த நாட்டியத்தை இவர் ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் ஆளவந்தார் அவரை சேவிப்பதற்காக குருவை காவலப்பன் க்ஷேத்திரத்திற்கு எழுந்தருளும் பொழுது
அனைவரும் யோகத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய குருகை காவலப்பனை தரிசிப்பதற்காக அங்கே கூடியிருந்தபோது யாரையும் இம்சிக்க கூடாது என்ற ஒரு காரணத்தினாலே ஆள வந்தார் ஒரு கம்பத்தின் பின்பு மறைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது குருகை காவலப்பனுடைய தியானத்திலே நாட்டியமாடிய கண்ணன் நாட்டியத்தை நிறுத்திவிட்டு ஆளவந்தார் எந்த திசையிலே இருந்தாரோ அந்த திசையை நோக்கி பார்த்தான். அவன் அதை கண்ட குருகை காவலப்பன் கண்ணன் ஏன் இன்று நாட்டியத்தை நிறுத்தி வைத்து விட்டு வேறு எங்கோ பார்க்கிறானே என்ற ஒரு எண்ணத்தினாலே யோகத்திலிருந்து விழித்து சொட்டை குலத்து நம்பி இங்கு எவரேனும் உண்டோ என்று வினவ அங்கு கூட்டத்தில் இருந்தவர்களில் எழுந்தருளி இருந்த ஆளவந்தார் அடியேன் இருக்கின்றேன், அடியேன் இங்கு இருக்கின்றேன் என்பதை தேவரீர் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்க சுவாமி குருகை காவலப்பன் என்னுடைய தியானத்திலே நாட்டியமாடிக்கொண்டிருந்த கண்ணன் உங்களுடைய வம்சத்தாருக்கு சாட்சாதாக தரிசனம் கொடுப்பதற்காக தங்களை பார்த்து கொண்டிருந்தான், நாட்டியத்தை நிறுத்திவிட்டு தங்களை பார்த்து கொண்டிருந்தான், என்னை மட்டுமே பார்த்து நாட்டியமாடிக்கொண்டிருந்த கண்ணன் இன்று வேறு ஒரு திசையிலே பார்க்கின்றான் என்றார். நாதமுனிகருடைய வம்சத்தில் வந்தவர் யாரோ ஒருவர் இங்கு எழுந்துள்ளிருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உடனே ஆளவந்தார் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அச்சிந்தயித்வா என்று அழகாக தெரிவிக்கின்றார். இதை ஸ்தோத்திர ரத்னத்திலும் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்திலும் நம்முடைய சுவாமி தேசிகனும் இதை தெரிவிக்கின்றார். அதை இங்கே காட்டுவதற்காக எத்த கிருஷ்ண கிருதாதரஹா என்றே தெரிவித்தார். அப்படிப்பட்ட இந்த ஆளவந்தாருடைய சரித்திரத்தை சுவாமி தேசிகன் இங்கே மிக அழகாக சாதிக்கின்றார். விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் எத்த கிருஷ்ண கிருதாதரஹா என்று இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இதோடு இந்த உபன்யாசத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்வோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.